காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்களை பார்ப்பதற்காக நடிகர் திரு அஜித்குமார் மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ஜெயச்சந்திரன் அங்கே காத்திருக்கிறார். வணக்கம் ஜெயச்சந்திரன், சொல்லுங்க, திமுக தலைவர் திரு கருணாநிதியை பார்ப்பதற்காக நடிகர் திரு அஜித்குமார் காவேரி மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்காரு, எப்போது அவர் வருகை தந்தார், அங்கிருக்கக்கூடிய நிலவரங்களை சொல்லுங்க ஜெயச்சந்திரன். வணக்கம். திமுக தலைவர் கருணாநிதி சென்னை ஆழ்வார்பட்டியில் இருக்கக்கூடிய காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஐந்தாவது நாளாக அவர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரை நேரில் சந்தித்து அவருடைய உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக அரசியல் கட்சித் தலைவர் மட்டுமல்லாது சினிமா துறையை சார்ந்த பல்வேறு நபர்கள் நேரடியாக காவிரி மருத்துவமனைக்கு வந்து அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்து வருகிறார்கள். குறிப்பாக இன்று காலை நடிகர் விஜய் நேரடியாக சென்னை ஆழ்வார்பட்டியில் இருக்கக்கூடிய காவிரி மருத்துவமனைக்கு வந்து திமுக செயல் தலைவர் ஸ்டாலினிடம் கருணாநிதியினுடைய உடல்நலை குறித்து கேட்டிருந்தார். அதன் பின்னர் இயக்குநர் ஆர் கே செல்லமணி உள்ளிட்ட திரைத்துறை சார்ந்த பல்வேறு நபர்கள் நேரடியாக கருணாநிதியினுடைய உடல்நிலை குறித்து விசாரித்து வந்த நிலையில் சற்று முன்னர் சென்னை ஆழ்வார்பட்டியில் இருக்கக்கூடிய காவிரி மருத்துவமனைக்கு நடிகர் அஜித்குமார் நேரடியாக வந்திருக்கிறார். முதலில் அவர் வரக்கூடிய வருவதற்கான எல்லா தரப்பு அரசியல் கட்சித் தலைவர்களுக்கும் நடிகர்களாக இருக்கட்டும் முன்னதாகவே அவர்கள் வருவதற்கு குறித்த அந்த அறிவிப்பு வெளியாகிறது. ஆனால் அஜித்குமார் வருவதாக எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று அவர் காவிரி மருத்துவமனைக்கு வந்திருந்தார். அவர் காவிரி மருத்துவமனைக்கு சற்று முன்னர் உள்ளே சென்றிருக்கிறார். உள்ளே இருக்கக்கூடிய கருணாநிதியினுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் அவருடைய உடல்நிலை குறித்து தற்போது விசாரித்து வருகிறார். அவர் விசாரித்து விட்டு வெளியே வந்து மீடியாவுக்கு சந்திப்பதற்கான வாய்ப்பு என்பது குறைவாகவே இருப்பதாக நடிகர் அஜித்தரத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், பொதுவாகவே அவர் அரசியல் கட்சித் தலைவர்களை சந்திப்பதோ அல்லது பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதோ விரும்பாத ஒரு நபர். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கருணாநிதியினுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் நேரடியாக அவர் இங்கே வந்திருக்கிறார். ஏற்கனவே காலையில் கூட நடிகர் விஜய் காவிரி மருத்துவமனைக்கு உள்ளே சென்று கருணாநிதியுடைய உடல்நிலை குறித்து விசாரித்து விட்டு பின்வாசல் வழியாக வெளியேறினார். இதேபோன்றுதான் நடிகர் அஜித்தும் அந்த பின்வாசல் வழியாக வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. காவல்துறை தரப்பிலிருந்து சற்று கூடுதலான காவலர்களை இரு வழிகளில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். காரணம், அஜித்தினுடைய வருகை தெரிந்து அவரை பார்ப்பதற்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் தற்போது இங்கே குவிந்திருக்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் செய்தியாளர்களும் அதிகமான அளவில் அவர்களிடம் அவருடைய பேட்டி எடுப்பதற்காக இங்கே காத்துக் கொண்டிருப்பதால் காவல்துறையினர், அதாவது காவிரி மருத்துவமனைக்கு அருகில் இருந்த காவல்துறையினர் எல்லோருமே அந்த காவிரி மருத்துவமனையின் வாசலுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். காவிரி மருத்துவமனைக்கு இரு வழிகள் இருக்கிறது. அந்த இரு வழிகளிலுமே செய்தியாளர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களிடமிருந்து அஜித்தை வெளியே, அதாவது அவர்களிடமிருந்து பாதுகாத்த அஜித்தை வெளியே அனுப்பதற்காக இரண்டு பக்கங்களிலும் காவல்துறையினர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சந்திப்பானது தற்போது 5 நிமிடங்களை சார்ந்திருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலினிடம் நடிகர் அஜித்குமார் கருணாநிதியினுடைய உடல்நிலை குறித்து விசாரித்து வருகிறார். தற்போது அந்த சந்தித்தை முடித்துவிட்டு நடிகர் அஜித்குமார் அங்கிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்து விட்டு அவர் அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார். ஜெயச்சந்திரன் இணைப்புல இருக்கீங்களா? சொல்லுங்க ஜெயச்சந்திரன். நடிகர் திரு அஜித்குமார் தற்போது மருத்துவமனைக்கு வந்துவிட்டு சில நிமிடங்கள் அங்கே திரு கருணாநிதி அவர்களின் உடல்நிலையை கேட்டறிந்து விட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அவர் மட்டும்தான் வந்தாரா, இல்ல அவருடன் வேறு யாராவது வந்தார்களா, அது குறித்து சொல்லுங்க. நடிகர் அஜித்குமார் தன்னுடைய காவிரி மருத்துவமனைக்கு வந்து கருணாநிதியுடைய உடல்நிலை குறித்து விசாரித்து விட்டுக்கொண்டிருக்கிறார். அவருடைய வாகனமானது டிடிகே சாலையை தற்போது கடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வாகனத்தை ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்து விட்டு அவர் பின்வாசல் வழியாக வெளியேறியிருக்கிறார். அவரோடு சேர்ந்து அவருடைய மனைவி வந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அவர்கள் யாருமே வெளியில் காரில் இருந்து இறக்கவில்லை. உள்ளே இருந்து, அதாவது கருணாநிதி குடும்பத்தின் தரப்பிலிருந்து அல்லது திமுக தரப்பிலிருந்து அவர்கள் சந்திப்பிற்கான புகைப்படம் வெளியான பிறகுதான் அவரோடு யார் வந்தார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை. என்றால் பெரும்பாலும் இங்கே வந்திருந்த எல்லோருமே காரில் இருந்து இறங்கி செய்தியாளர்கள் சந்திப்பது வழக்கம். விஜய் உள்ளிட்ட ஒரு சிலர் மட்டுமே செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் அஜித்குமாரும் செய்தியாளர் சந்திப்பை தவிர்ப்பதற்காக பின்வாசல் வழியாக வெளியேறியிருக்கிறார். இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் கூட அவருடைய காட்சிகளை படமாக்குவதற்கு இங்கிருந்து டிடிகே சாலை வரை அவருடைய காரை பின்னோக்கி சென்றுதான் அந்த காட்சிகளையும் எடுத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அஜித் வந்த வேகத்தில் சுமார் 5 நிமிடத்தில் கருணாநிதியினுடைய உடலை விசாரித்து விட்டு இருக்கிறார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.